கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வெறும் மண்ணல்ல பாரத நாடு, வெறும் சொல்லல்ல தமிழ் எனும் வீடு, அரும் பெருமைகள் புரளும் பண்பாடு, அந்த அழகு நதியினை பழகி கொண்டாடு என்று தமிழை வணங்கி, ஐயா பேராசிரியர் வைத்திலிங்கன் அவர்களையும் டாக்டர் சுந்தர் அவர்களையும் வணங்கி, மீண்டும் தேனாற்றங்கரை தேவார தேனாற்றங்கரையில் இன்றைக்கு நான்காம் திருமுறையிலிருந்து பருவரை ஒன்று சுற்றி அறவங் கைவிட்ட இமையோர் இருந்து பயமாய் திருநெடுமான் நிறத்தை அடுவான் விசும்பு சுடுவான் எழுந்து விசைபோய்ப் பெருகிட மற்று இதற்கோர் பிதிகாரம் ஒன்றை அருளாய்பிரானே எனலும் அருள் கொடு மாவிடத்தை எரியாமல் உண்ட அவன் அண்டர் அண்டர் அரசே. என்ன வார்த்தை போட்டிருக்காரு. கண்ணனை கண்ணபிரானை யோகேஸ்வரேஸ்வரன் என்று சொல்வது கூட மிகவும் குறைவானது என்று கண்ணனின் அடியவர்கள் கொண்டாடுவார்கள். இங்கே பாருங்க, அவன் அண்டர் அண்டர் அரசேங்கிறார். சொல்லுங்க. இது திருப்பார் கடலை கடைந்த நிகழ்ச்சி. வாசுகின்னு ஒரு பாம்பு அரவம், அந்த பாம்பை கடை கயிறாக எடுத்துக்கொண்டார்கள். மந்தர மலையை பார்க்கடலில் நட்டார்கள். அது கொஞ்சம் அசைஞ்சு கொடுத்தது, அங்கங்கே கவிழ ஆரம்பிச்சது. அந்த சந்தர்ப்பத்தில் மகாவிஷ்ணு ஒரு பெரிய ஆமையாக வடிவெடுத்து தாங்கினார். அந்த ஆக்சிஸில் இந்த மந்தர மலை நின்றது. பருவரை பருவரை ஒன்று சுற்றினா ஒரு பாம்பு, அதாவது ஏழு மகா சர்ப்பங்கள்ல ஒண்ணு. அந்த பாம்பு சம்மதிச்சது, நான் கயரா இருக்கேன். அதை பிடிச்சு மூன்று சுத்தி சுத்தி கேட்டார். தேவர்கள் வால் பக்கம் வைத்து கொண்டார்கள், அசுரர்களை தலைப்பக்கம் பிடிக்க சொன்னார்கள். கடைந்தார்கள். இப்ப சுலபமா கடை முடிஞ்சது. எடுத்த எடுப்பில் ஒன்று அமிர்தம் அல்ல, இவங்க நினச்ச மாதிரி வேண்டாததெல்லாம் வந்தது. அப்போ அவர் என்னென்ன வந்ததுன்னு கேட்டால், இந்த பாம்புக்கு வயிறு நொந்து போய் தேஞ்சு விஷத்தை கேட்க ஆரம்பிச்சது. ஓ, விஷத்தை கேட்க ஆரம்பிச்சுதா? பார்க்கடலில் விஷமும் இருக்குது, அதுவும் சேர்ந்து போச்சு. நீங்கள் சரி, பாலில் எவ்வளவு நல்லது இருக்குது, மிக கூடவே கொலஸ்ட்ரால் கூடி இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்கள் சொல்கிறீங்கள, அது மாதிரி அந்த விஷம் முதல்ல வந்தது. இந்த ரெண்டு விஷமும் கலந்து ஒரே நெருப்பு பிழம்பாக புகையை கக்கி கொண்டு வெளிப்பட்டது. அவன் தலைப்பக்கத்தை அவன் போட்டான், வால்பக்கத்தையும் போட்டான், ஓட ஆரம்பித்தான். அத்தனை பேரும் தேவர்கள் அசுரர்கள் கூட நின்ன பிரம்மா ஓடினார். ஓடாதே ஓடாதேன்னு சொல்லி கொண்டே ஓடினார். இந்திரன் ஓடினான், சந்திரன் ஓடணும், அத்தனை பேரும் ஓடலாம். இப்போ இருந்தால் அது மேரத்தான் ரன்னாக இருக்கும். மேரத்தான் ரன்னாக இருக்கும். கைவிட்ட இமையோர் இருந்து பயமா, கைவிட்டு அது கைந்த போட்டு ஓடினான். எரிந்து ஏப்பா ஓடுறீங்க, நான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஓட ஆரம்பிச்சாரான். விஷ்ணுமூர்த்தி திருநெடுமால், திருநெடுமால் அவர் அது வரைக்கும் வெள்ளை விளையர்ந்ததாக இருந்தாராம்.
இந்த புகை அடிச்சு கருப்பா போட்டார். நிறத்தை அடுவான் விசுந்து, மால் நிறத்தை அடுவான். அவருடைய அழகான அந்த வெள்ளை நிறத்தை கருப்பு நிறமாக மாற்றினது ஹாலகால விஷம். அது சுடுவான் எழுந்து, சுடு மானை சுடுவான் எழுந்து, சுடுவதற்காக எழுந்தது விசை போய். இந்த சுடுவான்ங்கிறது மலையாளத்தில் இன்னைக்கு வழக்கத்தில் இருக்கு. அந்த மான் போட்டு பேசுறது அது அந்த வேற்றுமை உருவது. அடுவான் எழுந்து சுடுவான் எழுந்து திசை போய், எல்லா திசையும் பறந்தது. பெருகிட பெருகிட மற்ற இதற்கு ஒரு பிதிகாரம் ஒன்றை அருளாய். பிரதிகாரம் இதற்கு ஒரு மாற்று ஏதாவது தீர்வு வேணுமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் திரும்பி ஓடி வந்தாங்க. அருளாய் பிரானே என்ன உற்றாதே அப்படின்னு சொன்னார்கள். அருள் கொடு, அருள் கொடு, அருள் கொண்டு இந்த மாவிடத்தை பெரிய விஷத்தை எரியாமல் உண்ட. வெளியில ஒரு துளி இருந்தாலும் ஒரு உலகமே எரிஞ்சு உலகமே எரிஞ்சு போகும். எரியாமல் உண்ட அவன் அரசே. அந்த பித்திகாரம் என்பது பிராகிருதம். பிராகிருதம் சம்ஸ்கிருதம் இல்ல. பிராகிருதத்திலிருந்து தான் சம்ஸ்கிருதம் வந்தது. பிராகிருதத்தை திருத்தினது சம்ஸ்கிருதம். சம்ஸ்கிருதம் நன்கு செய்யப்பட்டது. இது பிராகிருதம் இயற்கையாக வந்தது. இந்த பிராகிருதங்கள் அதிலேருந்து வந்து சொன்னது ஒற்றுமை இருக்கும். அது வேற பிதிகாரம் என்பது பிராகிருதம். ஏன் வந்ததுன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணா, இந்த திருநாவுக்கரசு சுவாமி ஏற்கனவே சமண மதத்தில் தான் இருந்தார். அந்த 50 வருஷம் இருந்தார் இல்லையா, அந்த பழக்கம் அங்கே பிராகிருத்தமும் பாலியும் தான் பழக்கத்தில் இருந்தது. சரி சார். ஓ, அது நல்ல ஒரு நல்ல ஒரு. அதனால பிராகிருத சொல்ல அதிகமாக பயன்படுத்துவார். தயாமூல தன்மம் வர் ஒரு இடத்துல. இந்த சமண மதத்து சொற்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும். பாரூரில் பைக்கம்பு புக்கு எய்த்தவாரே பார், பாழூரில் போய் பிக்ஷை கட்ட மாதிரி. பைக்கம் பைக்ஷியம், பைக்ஷியம் ஓ, பைக்ஷியம் என்பது அங்கே பைக்கம் அப்படின்னு வரும். இந்த அண்டர் அண்டர் அரசே என்று அப்பர் கொண்டாடினார். அவரை நம்முடைய சத்குரு ஓதுவார். எப்படி கொண்டாடுகிறார் தன் குரலார் என்று கேட்போமா? கேட்போம். பருவரை ஒன்று சுற்றி பருவரை ஒன்று சுற்றி அரவம் கைவிட்ட பருவரை ஒன்று சுற்றி அரவம் கைவிட்ட இமையோர் இதிந்து பயம் இமையோர் இருந்து பயமாய் பருவரை ஒன்று சுற்றி அரவம் கைவிட்ட இமையோர் இருந்து பயம் பெருகி
மற்று இதற்கோ பெருகிட மற்று இதற்கோ பிதிகாரம் ஒன்றை அருளாய் பிரானே பெருகிட மற்றிதற்கோ பிதிகாரம் வேண்டி பெருகிட மற்றிதற்கோ பிதிகாரம் ஒன்றை அருளாய் பிரானே எனலும் அரும் கொடு மாவிடத்தை எரியாமல் உண்ட அவன் அண்டரண்ட அரசே அருகொடு மாவிடத்தை எரியாமல் உண்ட அவன் அண்டர் அண் ஐயா திருப்புகலூர் போவோமா? போமே. அங்க கிட்ட தானே இருக்கு? கிட்ட தான். திருவாரூருக்கு பக்கம் பக்கத்துல நன்னில ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 6 மைல். ஆமா 6 மைல். அப்பர் சாமிகளுடைய இந்த பாடலை நீங்க பாத்தீங்கனா அவர் ஒரு அற்புதமான புகைப்பட கலைஞரா இருப்பாருன்னு தோணுது. ஆமா. ஏன்னா ஒரு புகைப்பட கலைக்காரனுக்கு இருக்கக்கூடிய அந்த கலர் சென்ஸ் இருக்கு பாருங்க. அது அற்புதமா இருக்கு. ஒரு சிவனை பார்க்கும் பொழுது செய்யர் வசிவா பார்க்கான். வெண்ணூலர் வெண்ணூலர்னா வெள்மையான பூணலை பூணலை உடையவன். கருமான் மறித்துள்ளும் கையர் ஒரு சிவப்பு கருப்பு வெளுப்பு ஒரு கருப்பு கரிய மான் வந்து உள்ளக்கூடிய கையர் நிறத்துல கருப்பு. ஆமா நிறத்துல கருப்பு. கருமான் மறித்துள்ளும் கையர் கனை கடல் கட்டிய காலினர். இந்த கடல் வந்து ஒலிக்கக்கூடிய கடல் அதை கட்டிய காலினர். மெய்யர் யாருக்கு? மெய் நின்றவருக்கு. உண்மையில இருக்கிறவனுக்கு சத்தியவான்களுக்கு. சத்தியவன் உண்மையே பேசுகிறவர்களுக்கு. சத்தியவன் மெய்யர் மனசுக்கு ஏத்த மாதிரி செயல் இருக்கணும். ஆமா மெய்யர் மெய் நின்றவர்க்கு அல்லாதவர்க்கு என்றும் பொய்யர். தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலைதான். உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. கண்ணதாசன் அவ்வளவு மாதிரி இருக்கு. மெய்யர் மெய் நின்றவர்க்கு அல்லாதவர்க்கு என்றும் பொய்யர். யாரு? எங்கள் புகலூர் புரிசடையார். சாஸ்திரத்துல சொன்ன கடவுள் அங்க இருக்கிறார்னு நினைக்கிறவனுக்கு தான் அவரை கேட்பார். மற்றவர்களுக்கு இருக்க மாட்டார். உண்டென்றால் உண்டு, இல்லை என்றால் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னா அது உண்மை. ஏன்னா இவன் இவனை பொறுத்த வரைக்கும் அவன் நம்பல. அதனால அவருக்கு இல்லை. ஆங்கிலத்திலயும் சொல்லுவாங்க God is nowhere அப்படின்னு. அது பிரிச்சா God is now here. Now here. இது வந்து இந்தோல ராகத்துல இருக்க ஐயா. சகமத நி சனித மகச பஞ்சமம் கிடையாது. சரி ரிஷபம் கிடையாது. தரணத்துல பஞ்சமம் கிடையாது ரிஷபம் கிடையாது. சகமத இறைவனை நம்பி கெட்டவரும் கிடையாது. நம்பி கெட்ட கெட்டவர் எவரையா? உமை நம்பி கெட்டவர் எவரையா? இந்த நிறைய பாட்டு இருக்கு. மாரமணன் உமாரமணன் இந்த காலத்திலே இவ்வளவு இருக்கு. பழங்காலத்திலே அது இந்தளம்
என்று சொன்னார் பழங்காலத்துல. ஐயா அந்த சொல்லுக்கு ஏதா பொருள் இருக்கா? இடைப்பட்ட தளம், இடைப்பட்ட தளம் இந்தளம். பாருங்க என்ன பெரிய தகவல் பாருங்க. அதுக்கு என்ன வேற சில பொருள்களும் இருக்கு. அதுக்கு இந்த சாம்பிராணி போடுறமே இந்த தூபக்கால் அதுக்கு இந்தளம்ல தான் பேரு. இந்தளம் இடைப்பட்ட தளம், அதாவது ஐந்து சுர கோவைகள்ல பென்டடோனிக் ஸ்கேல்ல மத்தியில வந்து மாட்டிருந்தது, அதனால இந்தளம் என்று சொன்னார். இத வந்து நம்முடைய திருநிறை செல்வி கீர்த்தனாவின் குரலில் கேட்போமா? திருச்சிற்றம்பலம் செய்ய வெண்ணூல் செய்ய வெண்ணூல் செய்ய வெண்ணூல் செய்ய வெண்ணூல் கனைகள் கட்டிய காலினர் கனைகள் கட்டிய காலினர் மெய்யர் 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 மெய்நின்றவர் கல் ஒரு அழகான பதிகத்திலிருந்து ஒரு பாட்டை ஐயா மூலமாக கேட்கறது இன்னும் நல்லா இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன். அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய், அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய், எத்தனையும் மரியை நீ எளியானாய், என ஆண்டு கொண்டு இறங்கி ஏன்று கொண்டாய், பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனகள் அத்தனையும் பொறுத்தாய் என்றே, இத்தனையும் எம்பரமோ ஐயா ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாரு. பா எப்படி உருக்குது சார், ஐயாவே பாடியிருக்காரு, ஆனா அது விருத்தமா தான் பாடுவார். அத்தா உனக்கேனே பாடுங்க.
இது திருத்தாண்டகம். திருத்தாண்டகத்தை எல்லாருமே வந்து சுத்தாங்கமாகத்தான் பாடுவார்கள். லயாங்கமாக பாடுவது வழக்கத்தில் இல்லை. ஆனால் அது எப்படின்னு கேட்டால் தகத்தகிட்ட தீம் அதோடு முடிஞ்சு போகும். எல்லாமே பாடலாம். இது ஒரு தாள அமைப்பிலே உள்ளது தான் ஆனால் பாட மாட்டார். ஏன்னா அதில் உள்ள பொருள் உணர்ச்சி போயிடும், அர்த்தபாவம் போயிடும். அதனால் ரொம்ப அருமையான பாட்டு அந்த அத்தா உன் அடியான். அத்தா உன் அடியேனே அன்பால் அன்பால் கட்டி போட்டேன்னு அர்த்தம். ஆர்த்தல்ல இங்கே கட்டி கட்டி போடுது. மல்லிகை மாலை கொண்டு அர்த்ததுவோர் அடையாளம் அழ்வர். அதனால் ராமனை கட்டி போட்டாளா மல்லிகை மாலையினால சீதை. அந்த அத்தாவின் அடியேனே அன்பால் அர்த்த அத்தாவுன்னடியேனை அன்பாலார்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய் தீர்த்த நீராட்டி கொண்டாய் பித்தனேயேன் பேதையேன் பேயேன் பிழைத்த நகள் அத்தனையும் பொறுத்தாய் என்றே பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பேயன்னு சொன்ன கண்டபடி அலையிறது. வீணா உழல்பவன் பேயன். வீணான்னு கூட இல்லை. எதையும் உணராதவன் பேதை. எந்த நேரத்தில் என்ன பண்ணும் ஏன் பண்ணுவோம் தெரியாது. அப்படி அலையிறது. பேயேன் நாயேன் பிழைத்த நகள் அத்தனையும் பொறுத்த என்றே இத்துணையும் எம்பரமோ ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாரே எத்தனையும் அரியை நீ எளியானாய் எனையாண்டு கொண்டிறங்கி என்று கொண்டாய் கீழே விழுந்தா தாங்கிக் கொள்றதுக்கு பாருங்க தளர்ந்தேன் நம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ள அப்படின்னு பின்னால் மாணிக்கசாமி சொல்லுவார். அதனால எனக்கு நிலை தெரியாம கீழே விழுறேன் நீதான் தாங்கிக் கொண்டாய். எவ்வளவு பெரியவன் நீ எனக்காக இவ்வளவு இறங்கி வந்தே. எத்தனையும் அரியை நீ அதான் சௌலபியம் என்று சொல்றேன். இது திருத்தாண்டகம்னு சொன்னீங்க. திருத்தாண்டகம்னா என்னது? தாண்டகம் என்பது ஒரு பாட்டு வகை. எண்சீர் விருத்தமாக வரும். அதற்கென்று எழுத்தளவு உண்டு. இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி தகத்தகிட்ட தான் தீம்னு வரும். தண்டகத்துக்கும் அதுக்கும் தண்டகம் வேறு. அதுக்கு சம்பந்தமே இல்லை. தண்டகம் வேறு, தாண்டகம் வேறு. இந்த தாண்டகத்தை சுவாமிகள் வந்து சமணராக இருந்த பொழுது அங்கே பார்த்திருப்பாரோ என்கின்ற ஒரு ஐயப்பாடு எனக்கு வருவதுண்டு. அதற்கு காரணம் நாககுமார காவியம் என்று ஒரு நூல் ரொம்ப நாளாக காணாமல் போய் அப்புறம் வந்தது. அது பாட்டெல்லாம் அவ்வளோ ஒன்று இப்போ சொல்கிற மாதிரி இருக்காது. காவியமாகிற தகுதி கிடையாதுன்னே சொல்லலாம். ஆனால் அதில் ஒரு அஞ்சு பாட்டு மகாவீர வர்த்தமானரை பற்றின பாட்டு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த அஞ்சு பாட்டு மட்டும் அது எப்படின்னா ஸ்ரீவர்த்தமானனும் தெய்வம் தேவன் நீயே அப்படின்னு எல்லா உலகமான நீயே மாதிரியும் இருக்கும். அது பார்க்குறதுக்கு அப்படி பாடியிருக்கார் அதில் நாககுமார காவியா ஆசிரியர். அது அந்த ஆசிரியர் பாடியிருக்க முடியாது, வேறு யாராவது பாடியிருக்க வேண்டும் என்று நமக்கே தோன்றும். அதை பற்றி பேசிக்கொண்டிருந்த பொழுது ஒரு சித்தாந்த செல்வர் சொன்னார், அப்பர் சாமி தான் பாடியிருப்பார் அதை அங்கே இருந்த போதுன்னார். அப்பர் சுவாமிகளுடைய இந்த பாடலை கேட்டால் நமக்கு உண்மையின்பால் ஒரு ஈர்ப்பு வருகிறது. அது உண்மை நம்மை ஆர்த்து கொள்கிறது. ஐயா சொன்னபடி புற வருத்தத்தை எல்லாம் அது அகற்றி விடுகிறது என்று சொல்லி இந்த அமர்வை இத்துடன் நிறைவு செய்வோமாக. மீண்டும் சந்திப்போம். ஐயா வணக்கம்.